ஹலோ ஆல், நானும் ஃபுட்டி தான் எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கடை ஹோட்டல் நாயர் மெஸ். ஹோட்டல் நாயர் மெஸ் வந்து சேப்பாக்கம் இருக்குது. பல வருஷமாக சென்னை மக்களுடைய, சென்னை உணவு பிரியர்களுடைய மிக முக்கியமான டெஸ்டினேஷனாக இந்த நாயர் மெஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த நாயர் மெஸ். நாயர் மெஸ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து ஒரு கேரளா மெஸ். பல அரசியல் தலைவர்களுடையும், இது மட்டும் இல்லாமல் பல திரை பிரபலங்களுடைய மிக பிடித்தமான ஒரு உணவகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க. இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, சேப்பாக்கம். சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, முகமது அப்துல்லா இரண்டாவது தெரு. இது ரொம்ப சின்ன சந்து, காரில் உள்ளே போக முடியாது, பைக் தான் போகும். பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் சாப்பாடு செமையாக இருக்கும். இந்த தெருவுக்குள்ளே பாதி தூரம் போன உடனே ரொம்ப பில்டப்லாம் கொடுக்கல, உண்மையாகவே ஒரு மலையாள வாசம் வீசும். நாயர் மெஸ் பல வருஷமாக இருக்குது. முக்கியமாக பல விஐபிகளோட, பல அரசியல் தலைவர்களுடைய விருப்பமான கடையாகவும் இருக்குது. இங்கே மதிய சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ். வீக்கெண்ட்ஸ், வீக் டேஸ்னு எப்போவுமே செம பிஸியாக இருக்கும். சீட் கிடச்சி உக்காந்தா பச்சை பசேல் இருக்கிற இலையில் தண்ணியை தெளித்து விட்டால் ஒரு பொரியல், ஒரு கூட்டு வைப்பாங்க. மேக்ஸிமம் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலும் பூசணிக்காய் கூட்டும் தான் இருக்கும். அப்புறம் இந்த மெனு கார்ட்லாம் கிடையாது, மீன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, பிரியாணி இந்த மாதிரி தான். மீன் சாப்பாடுன்னா மீன் குழம்புல ஒரு பீஸ் மீன் இருக்கும், அப்புறம் மட்டன் குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க. எவ்வளோ தடவை வேணால் சாப்பாடு குழம்பு வாங்கிக்கலாம். மட்டன் சாப்பாடுனா மட்டன் குருமா ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, ஒரு மீடியம் சைஸ் மட்டன் பீஸ் இருக்கும், அப்புறம் மீன் குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் வாங்கிக்கலாம். என்னோடய ஃபேவரேட் மீன் சாப்பாடு. எல்லா வெரைட்டிலையும் தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும். நல்லா பாயிலான ஃபிஷ், ஜூஸியாக சாப்பிடும்போது அந்த மசாலா உள்ளுக்குள்ளே இறங்குறது உங்களுக்கே தெரியும். ஆம்லெட், வஞ்சிரம் ஃப்ரை, இறால் ஃப்ரை இதெல்லாம் இங்கே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆம்லெட் நல்லா மெலிசாக சின்ன சின்ன பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில் செஞ்சது. மீன் குழம்புக்கு தொட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறால் மசாலா கம்மியான குவான்டிட்டி தான், ஆனால் டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது. சென்னையில் டாப் 5 பிரான் மசாலாவில் இதுவும் ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். வஞ்சிரம் ஃப்ரை இதுவும் மெலிசா தேங்காய் எண்ணெயில் மசாலா கம்மியாக தடவி வறுத்தது. டீப் ஃப்ரைல லேசாக கல்ல ஃப்ரை பண்ணது. மீன் குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு குருமா மாதிரி இருக்கும். தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி இந்த கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு, அந்த கிராம்பு வாசமாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் மீன் குழம்பு ரேஞ்சுக்கு இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். அப்புறம் ரசம், மோர் இதெல்லாம் நார்மல் தான். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். வழக்கமாக சைனா ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற ரேட்டு தான். ஒரு ரெண்டு பேர் போய் ரெண்டு மீன் சாப்பாடு, ரெண்டு ஆம்லெட்டு, ஒரு ப்ரான் ஃப்ரை, ஒரு வஞ்சிரம் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு 600 ருபீஸ் வரும். இன்னொரு விஷயம், இந்த கடைக்கு விளம்பரம், எஃபி பேஜ் இதெல்லாம் எதுவுமே வந்து தேவைப்படாது. அதை அவங்க விரும்பவும் மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரொம்ப ஃபேமஸ். இங்கே இதை தவிர சுறா புட்டு, பிரியாணி, மட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எப்போயாவது சேப்பாக்கம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் ஃபேவரட் கடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சென்னை விலாகருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.